Welcome to Artsinyourworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்லைம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லைம் வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். அதாவது வந்து ஒன்னு ஃபெவிகால் வச்சு பண்ணலாம், இன்னொன்னு வந்து ஒயிட் க்ளூ வச்சு பண்ணலாம், இல்லைனா கிளியர் க்ளூ அது வந்து வச்சு பண்ணலாம். கிளியர் க்ளூனா வந்து ஃபெவிகம், அது இல்லை நார்மலாக கடையில் வந்து கிளியர் க்ளூ இல்லை அமேசானில் கிளியர் க்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் வந்து இந்த ஃபெவிகம் வந்து இதே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த மெத்தட் வந்து வேறு. ஸோ இப்போ வந்து தேவையான குவான்டிட்டியை வந்து நம்ம மிக்சிங் பவுலுக்குள்ளே போட்டுட்டு நான் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 2 teaspoons வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிட்டோமே நீங்கள் வந்து இதில் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டோமே நான் வந்து இப்போ வந்து பேக்கிங் சோடா போட போகிறேன். இது வந்து கடையில் வந்து சோடா உப்பு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு நார்மலாக இருக்கிற கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது போட்டு தோணியுமே வந்து நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து ரீனு. பேக்கிங் சோடா சரி அண்ட் காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனும் சரி ரொம்ப போடக்கூடாது, போட்டிங்கன்னா வந்து அந்த கிளே பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ அளவா அதாவது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டாக தெரியாது. ஸோ வந்து பிஞ்ச் பிஞ்சாக ட்ராப்ஸ் ட்ராப்பாக வந்து நம்ம போடணும். நம்ம சேர்க்க சேர்க்க அந்த ஸ்லைம் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வேணும்னா இல்லை பீட்ஸ் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் வந்து தோணியுமே வந்து ஸ்பூனை விட நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டோம், அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சி ஃபீலிங் கிடைக்குது இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்லைம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்லைமில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பேக்கிங் சோடா இல்லைனா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் இல்லைனா டிட்டர்ஜென்ட் லிக்விட் டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் வந்து நிறைய போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்லைம் வந்து ரொம்ப விளையாட முடியாமல் அப்படியே கிளே மாதிரி ஆகிடும். ஸோ அதை இழுக்கும் போது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது வந்து நம்ம கையில் ஊற்றிருக்க அந்த ஸ்லைமும் வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம போல் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம விளையாட வேண்டியது தான். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து ஸ்டோரிங் தான். ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸ்லைமில். நீங்கள் வந்து ஏர் ட்ரை கண்டெய்னரில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும். ஆனால் நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா வந்து அந்த ஏர் வந்து போய் பேக்கிங் சோடா ஒரு ரியாக்ஷன் ஆகி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஐ மீன் ஒழுங்கு விளையாடாத மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா நம்ம ஸ்லைம் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஆர்ட்சினியர்வேல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.